வீடியோ பார்க்க வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாவீரன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பா இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கு. யாரு வேண்டுமானாலும் எந்த உயரத்துக்கு வேண்டுமானாலும் போலாம் என்பதற்கு ஒரு வாழும் எடுத்துக்காட்டு தான் சிவகார்த்திகேயன் அவர்கள். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஹீரோவா இருக்கிறாருனா அது ரொம்ப பெருமையா இருக்கு. இது ரொம்பவும் கடினமான உழைப்பு வேணும். இது சாதாரணமான விஷயம் இல்ல, இதுக்கு ரொம்பவும் கடினமான உழைப்பு வேணும். ஆரம்பத்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிவி ஆங்கர், அவார்ட் ஷோ ஹோஸ்ட்டு, தென் சப்போர்ட்டிங் ஆக்டர், அடுத்து கதாநாயகன், இப்போ ஒரு தனியாக ப்ரொடெக்ஷன் ஹவுஸே வச்சிருக்காரு. இது வந்து ரொம்பவும் சாதாரணமான விஷயம் இல்லை, இதுக்கு ரொம்பவும் கடின உழைப்பு வேணும். சிவகார்த்திகேயன் அவர்களின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு லவ் பண்ணணுன்ற ஆசையெல்லாம் வந்தது. அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்கும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் அந்த துப்பாக்கி திருட போகும்போது ஸ்ரீதேவியா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போ இவர் போயிட்டு அங்கே ஒரு ஃபீலிங்காக பேசுவார் இல்லை, அந்த சீனு செம்ம சூப்பராக இருக்கும். அப்போ ஸ்ரேயா கோஷலோடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்தில், வேற லெவலில் இருக்கும் அந்த சீனு. அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் உப்மா படம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சில நல்ல படம் கொடுத்தாலும் அவருடைய நிறைய படம் வந்து அவ்வளோ நல்லா இல்லாமல் ஒரு உப்மா படமாக தான் அமைஞ்சிது. நமக்கே தோணுச்சு, எதுக்கு சிவான் இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமான படத்துலலாம் நடிக்கிறாரு, ஒரு நல்ல கதையாக சூஸ் பண்ணி நடிக்கலாமேன்னு நமக்கே தோணுச்சு. சிவான் எனக்கு கடைசியாக வந்த பிரின்ஸ் படம் ரொம்ப கேவலமாக இருந்தது. எல்லாருமே இந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்க, எதுக்கு நம்ம சிவான் இந்த மாதிரி படத்தில் நடித்தாருன்ற மாதிரி இருந்தது. ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய மாவீரன் படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருக்கும். மண்டேலா படம் எடுத்த மடோன் அஸ்வின் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு சிறந்த படமா இருக்கும், ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கும் மாவீரன் படம்.